பரகை கண்ணனின் லீலை மயக்காது போகுமோ. சாய்ராம், நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன். ரெண்டு மூணு நாள் நான் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் செய்கிறேன், அதுக்கு அடுத்த நாள் என்னால் செய்ய முடியல. எனக்கு மனசை ரொம்ப நொந்து போயிடுது. மறுபடியும் நான் பழைய மாதிரி என்னோடய லைஃப்பை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. இது எப்படி இந்த ஒரு விஷயத்தில் இருந்து வெளியில் வருது? இது வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. நம்ம என்றைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எந்த ஒரு வேலையும் செய்ய பழகிட்டோம். என்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை உடனே நம்ம மாறணும். உடனே நம்ம மாறணும்னா லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், பெரிய சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடுறோம். முடிவுனா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறத நம்ம கவனிக்க மறந்துடுறோம். இப்போ உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு 20 வச்சுக்கோங்களேன். இந்த 20 வருஷத்தமாக வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு உங்களுடைய குடும்பத்தில். உங்கள் குடும்பம், உங்கள் சொந்தம், அதுக்கப்புறம் சொசைட்டி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே சேர்ந்த ஒரு கலப்படம். இவங்கள அதிகமான எண்ணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கே நம்ம வந்து இம்ப்ரெஸ் ஆகுறோம். இம்ப்ரெஸ்னால் மனசில் பதிஞ்சிடுது. அதை இம்ப்ரெஸ்னால் தனியாக வந்து புகுத்துறது இல்லை. அப்போது நல்லது கெட்டது இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும், ஒரு விஷயம் குறையும். ஒன்று நல்ல கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும், இல்லை கெட்ட கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம எந்த ஒரு இடத்துலையும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரெயின் பண்ணதே இல்லை நம்மளோட மைண்டை. அது தானாக வந்தது. தானாக சொசைட்டியில் இருக்கிறவங்க நம்மளை வந்து கொண்டு வந்த ஒரு உருவமாக நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது திரும்பி பார்க்குறோம். இது நல்ல ஒரு திங்கிங்காக இருந்து நம்மளுடைய சொசைட்டி, நம்ம சொசைட்டியை சொல்ல முடியாது, நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க, அவங்க நல்லபடியாக நல்லது தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னா நம்ம யாரும் இந்த அளவுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் நமக்கு பிரச்சனைகள் அதிகம், நோய் அதிகம், மனக்கவலை அதிகம், இது எல்லாமே அதிகம் அப்படின்னும்போது இது நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது இல்லை. நீங்கள் சூழ்ந்திருக்கிற பர்சனுடைய எண்ணங்களை வந்தக்கூடிய விபரீதம் இது. அந்த விபரீதம் வந்து நீங்களாக இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்கல. அவங்கெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்களோ, என்னென்னலாம் செஞ்சாங்களோ அது உங்களை மனசில் பதிவாகி நீங்களும் அவங்கள மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். வாழ்க்கையில் என்னென்னலாம் நம்ம நினச்சிருக்கோமோ அது எல்லாமே தப்புன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்போது அதை வந்து மறுபடியும் அனலைஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி பண்ணலாம், என்ன செய்யலான்னு. அந்த தேடுதல் தான் இது மாதிரியான ஒரு ஆடியோ கேட்குறதுக்கு உண்டான ஒரு விஷயமாக போகுது. அப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய பேருடைய ஆர்டிகல் படிக்கிறோம், நிறைய கேட்குறோம், நிறைய புக்ஸ் படிக்கிறோம், எல்லாத்தையும் நம்மளால் எடுத்துக்க முடியல. அப்போ நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுக்கிறோம். அதையும் தாண்டி நம்ம சில விஷயங்களை இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆரத்தி எடுக்க சொல்லியிருக்காங்க, டெய்லியும் எடுக்கணும். நல்லதே செய்ய சொல்லியிருக்காங்க, நல்லதே செய்யணும். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது. இப்படி வந்து நம்மளுடைய மனசை நம்ம வந்து டேர்ன் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து மனசில் பதியணும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம டேர்ன் ஆக முடியாது, அவ்வளோ சீக்கிரம்தான் டேர்ன் ஆக முடியாது, ஆனால் லேட்டாக டேர்ன் ஆகலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்படி டேர்ன் ஆக முடியாதா அப்படின்னா, சீக்கிரமாக ஆக முடியாது, கொஞ்சம் லேட்டாக ஆகலாம். அப்போ மனசுக்கு தேவையான சில சில வழிகள், சில சில எக்ஸசைஸ், இதை தான் நம்ம பண்ண சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் பண்ணுங்கள். இது என்ன செய்யணும், மெடிடேஷன் பண்ணணும். காலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டு ஒரு டைம் வச்சு நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கீங்க, 4 எழுந்திருக்கிறதுலேருந்து உங்கள் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை பேர் 4 எழுந்திருக்கீங்க, கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய வேக்கப் டைம் அப்படின்றது எத்தனை மணி அப்படின்றது
கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, 4 மணிக்கு நம்மளோட டைமிங் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நேராக அப்பாக்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு இந்த நாளை எனக்கு நல்ல நாளாக ஆக்கி தந்ததுக்காக நன்றி சாயப்பா அப்படின்னு பாசிட்டிவான ஒரு வேர்ட்ஸை சொல்லிவிட்டு கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு குளிச்சுட்டு, குளிக்கிறவங்க குளிங்க இல்லை கை கால் மூஞ்சி கழுவுறேன்னு கழுவுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கிங் இல்லை வந்து ஏதாவது ஒரு மெடிடேஷன் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட வந்து ஒரு ஆரத்தி எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இந்த டேயில் என்னென்னலாம் நம்ம செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, என்னென்னலாம் செய்யணும், நம்ம கேரக்டர்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும், நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு பிடிவாதமாக இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கணுன்ற ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸோ இல்லை வந்து ஸ்கூலோ இல்லை எங்கே நீங்கள் எங்கே உங்களுடைய கடமையை செய்கிறீங்களோ அங்கே 12 மணி பக்கமாக ஒரு சின்னதாக 2-3 நிமிஷம் டைம் கிடைக்கும்போது காலையில் 8 மணிலேருந்து இப்போ 12 மணி வரைக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் அனலைஸ், ஏதாவது ஒரு கோவப்பட்டுருப்போனால் எதுக்காக கோவப்பட்டோம், சரி ஓகே இனிமேல் கோவப்படக்கூடாது, இது மாதிரியான விழிப்புணர்வு தான் உங்களை வந்து அந்த விஷயங்களை ரெகுலராக செய்ய வைக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சவொடனே நம்மளுடைய கேரக்டர்ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க எல்லோரும் அப்படின்னு நினச்சிட்றோம், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுறோம், அதுக்கப்புறம் எப்போயாவது ஒருத்தர் ஞாபகம் வரும், ஐயோ நம்ம ட்ராக் மாறிட்டுருக்கோம் அப்படின்னு. அதுக்கு தான் அந்த விழிப்புணர்வு வேணுன்றது. ஒரு 2 மணி நேரத்துக்கோ ஒரு 3 மணி நேரத்துக்கோ ஒரு தடவை நமக்கு நாமே தட்டி கொடுத்துக்கணும். முதல்ல நீங்கள் என்னென்ன விஷயங்களில் செய்யணுன்றத தெளிவுபடுத்திக்கணும், அது செய்கிறோமா அப்படின்றத டிக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஒரு டைரி மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மொத்தம் 24 மணி நேரம், அதில் 8 மணி நேரம் தூங்குறீங்க, மீதி இருக்கிற ஹவர்ஸை நாளாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 4 hours ஒரு தடவை உங்களுக்குள்ளே ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 நாள் இல்லை, உங்களுடைய மீதி இருக்கிற பல வருஷத்தை இப்படி தான் நீங்கள் செய்வீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் தேவைப்படாது. ஒரு காய்ச்சல் வந்துட்டால் டாக்டர் சொல்கிறாரு இல்லை இந்த டைமுக்கு சாப்பிடுங்க, இந்த டைமுக்கு டேப்லெட் போடுங்கன்னு, அதை கரெக்டாக பண்ணிடுறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம மனசும். அப்பப்போ அப்பாவுடைய ஃபோட்டோஸ் பார்க்கணும், அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும், 4 hoursில் நான் கரெக்டாக இருந்திருக்கேன் சாயப்பான்னு சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும், ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா சாரி சாய்ப்பா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்கள் யாரை கோவப்படுத்துனீங்களோ, யார்கிட்ட தப்பாக அவங்களை திட்டினீங்களோ அவங்கக்கிட்ட சாரி ஏதோ கோவத்தில் பேசிட்டு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ உங்களை பற்றி ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். உங்களுடைய விஷயங்கள் சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து சேஞ்ச் ஆக முடியும், இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணிட முடியாது. இதுக்கு 1 மாதமாவது நம்ம பாடுபடணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கைன்றது என்ன கெட்ட விஷயங்கள் உங்களை வந்து வாவான்னு சொல்லி இழுத்தாலும் நீங்கள் போக மாட்டீங்க, ஏன்னா மனசு பழகிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம மனசு தானே காரணம், கெட்டது பண்ணாலும் நம்ம மனசு தானே காரணம், நல்லது பண்ணால் நம்ம மனசு தானே காரணம். அதனால் இதை பற்றி பெரிய அளவில் திங்க் பண்ண வேண்டாம், ஐயோ இப்படி ஆகிடுச்சே 2 நாள் நல்லா இருக்க 3வது நாள் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுடைய கடமையை தவறிட்டிங்கன்னா அதுக்காக உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க. கடமையை தவறது ரொம்ப தப்புன்றதையும் நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோம், இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, நாளையிலேருந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்தி வைக்க வேண்டாம். இந்த நாளுக்கு இந்த நிமிஷத்துக்கு உண்டானது போயிடுச்சு, அடுத்த நிமிஷத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படி தான் நம்ம நினைக்கணும். ஒரு விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்ற நம்ம மனசளவும் விழிப்புணர்வோடு இருந்துச்சுன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஒரு ஆனந்தமாக பரவும், ஒரு சுகமாக இருக்கும், எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, இப்படி தான் நம்ம இருக்கணும். ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம கெட்டவங்களாக மாறி இருக்கோம், இஷ்டப்பட்டு கெட்டவங்களாக மாறல, ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கெட்டவங்களாக மாறியிருக்கும். இஷ்டப்பட்டு நல்லவங்களாக மாறிட்டீங்கன்னா ஈஸியாக மாறிடலாம், இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
தலைவலியோ காய்ச்சலோ தொடர்ந்து இருக்கிறது இல்லை, மாத்திரை சாப்பிட்டா போயிடும். ஏதாவது தொடர்ந்து இருக்குதா உங்களுக்கு? தொடர்ந்து இருக்கிறது வேறு சில வியாதிகளாக இருக்கலாம், அது நம்ம ட்ரீட்மெண்ட்டு அது இது அது வேறு அது வேறு டாபிக். ஸோ எதுவுமே தொடர்ந்து இருக்கிறது இல்லை. நேற்று ஒரு சந்தோஷம், இன்றைக்கு ஒரு சோகம், நாளைக்கு ஒரு சந்தோஷம். ஸோ எதுவுமே தொடர்ந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் உங்களை வந்து இயற்கை உங்களை வந்து கீழ்ப்படுத்துகிறதே இல்லை. அதே மாதிரி எல்லாமே உங்களோட சம்மதத்தோடு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஏற்கனவே முடிவு பண்ணது நடந்துகிட்ருக்குது. இப்படி நம்ம நினச்சிட்டோம்னா மனசில் நிம்மதி ஆனந்தமாக இருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதுக்காக இப்படி நடந்தது, இப்படி நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேட்க கேட்க தான் நமக்குள்ளே ஒரு பயமும் புரியாத புதிரும் நமக்குள்ளே தென்படும். பட் அதுக்கு பதிலாக வாழ்க்கையை நல்ல ஒரு பார்வையில் பார்த்துட்டோம் அப்படின்னா, எது நடந்தாலும் ஏற்கனவே நடந்ததுக்காக தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும், அவ்வளோதான். இதை தான் பல பேர் பலவிதமாக பேசிகிட்ருக்காங்க. எங்கேயும் தேடி போக வேண்டாம், நிம்மதியை தேடி நம்மக்கிட்டே இருக்குது, நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம். அதனால் ஒரே நாளில் மாறணும், மாறி நம்ம சாயப்பாக்கிட்ட போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் மாறணும்னு நினைக்கிறதே ஒரு வெற்றி தான். உங்களோட வெற்றியை நீங்களே வந்து உங்களை தட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், நம்ம எக்ஸலண்ட், அப்பாவோட குழந்தையாக நம்ம இருக்கோம். இதை மனசில் அப்பப்போ உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் வாழ வைப்பார் நம்ம அப்பா. நம்ம அப்பாவுக்கு நேர்மையான குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும், போராட்டத்தை சந்தோஷமாக செய்கிற குழந்தையை ரொம்ப பிடிக்கும், முயற்சி செய்கிற குழந்தையை ரொம்ப பிடிக்கும், தோல்வி அடைகிற குழந்தையை ரொம்ப 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 பிடிக்கும். முயற்சி அடைந்து செயல்பட்டு தோல்வி அடைஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து நல்லா கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுது, ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு வந்து ஃபெயில் ஆகிடுது, உடனே அந்த குழந்தையை தூக்கி போட்டு அடிப்பீங்களா இல்லை கண்ணே மலையன்னு சொல்லி கொஞ்சுவீங்களா? இப்போலாம் சில பேரண்ட்ஸ் வந்து போட்டு அடி பின்னிடுறாங்க, அந்த பேரண்ட்ஸை பற்றி நம்ம பேசலை. பட் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே தான் நம்ம சாயப்பா, நம்மளை சரி கண்ணா பார்த்துக்கலாம், இதோட பெஸ்ட்டாக உனக்கு வரும், வெயிட் பண்ணு, அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை தடவி தர்றாரு. சந்தோஷமாக இருக்கும்போது கூட அவர் அதிகமாக நம்ம கூட இருக்கிறது இல்லை. ஆனால் மனசு எங்கே கலங்கி நிற்கிறோமோ, தவிச்சு நிற்கிறோமோ, நேர்மையான வழியில் போயிட்டு அவமானமோ வழியோ படுறோமோ, அந்த நேரத்தில் அவர் காட்டக்கூடிய அன்பு சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ அன்பு கொடுக்குறாரு. இது வந்து சொன்னால் புரியாது, அனுபவிச்சாதான் புரியும். அவருக்கு போயிட்டு மாலை போட்டு மந்திரம் போட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பிகெஸ்ட் காமெடியாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இந்த விஷயத்தை பேசும்போது. அவர் அப்படி கிடையாது, மயங்கர ஆளே கிடையாது. அவர் புனிதமான அன்பை கொடுக்குறவர் நமக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நினச்சி 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 உருகிட்டு இருக்கக்கூடிய மனுஷன், அப்பேற்பட்ட மனுஷன்தான் நம்மளுடைய சாயப்பா. இப்பேற்பட்ட மனுஷன் உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு எதுக்காக ஃபீல் ஆகுது யோசித்து பாருங்கள். நல்ல வழியில் முயற்சி செய்யணும், அதில் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா சந்தோஷப்படுங்க. அப்பா நம்ம கூட இருக்காரு, நம்மளை தலையை தடை விட்டுட்ருக்காரு அப்படின்னு இமேஜ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் அந்த தோல்வி வந்த உடனே கண்ணை மூடி ப்ரே நினச்சி பாருங்கள். சாயப்பா இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி கத்துறதுக்கு பதிலாக கண்ணை மூடி நினச்சி பார்த்து அவர் நீங்கள் தேத்துங்க. சாயப்பா பரவாயில்ல, நீங்கள் இருக்கீங்கல்ல, இது என்ன பெரிய தோல்வி, இது நீங்கள் இருக்கிறத விடவா, எனக்கு நீங்கள் போதும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் அப்பாவை கண்ணை திறந்து பாருங்கள். அதுக்கு மேலே உங்கள் கண்ணில் வரக்கூடியது ஆனந்த கண்ணீர். அவரை வந்து என்றைக்கும் கண்ணால் பார்க்க முடியாது, உணர தான் முடியும் நம்ம அப்பாவை. ஸோ வாழ்க்கைன்றது ரொம்ப அன்புமயமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை இல்லை, அன்பு அன்பால் ஊர்ன வாழ்க்கை. மொத்தம் 4 யுகம்,
முதல் யுகத்தில் இருக்க அதே ஆளுங்க தான் நம்ம நாலாவது யுகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மால் அந்த யுகத்திலே வாழ முடியும், இந்த யுகத்திலே வாழ முடியும். நாலு தர்மத்தில் மூணு அதர்மம் ஒரு தர்மம். ஸோ நல்லவன் இருக்காங்க, நம்ம இருக்கோம் இல்லை, அப்போ நம்ம கெட்டவங்களா? அதனால் என்றைக்கும் பாசிட்டிவ், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. பாசிட்டிவ் எங்கெங்கே இருக்குதோ அங்கே நம்ம சாய்ப்பாக இருக்காங்க, நெகட்டிவ் எங்கே இருக்குதோ அங்கே சாத்தான் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்கு போகிறதுக்கு எதுக்கு பயம்? உங்கள் வீடு ஃபுல்லாக அப்பா சூழ்ந்துருக்காரு. அப்பாவுடைய அருள், அவருடைய பார்வை முழுக்க 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 உங்கள் வீட்லேயும் உங்ககிட்டையும் உங்கள் குழந்தைங்கக்கிட்டையும் இருக்கு. அதனால் திருப்பி 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 கிடைக்குமா கிடைக்காதா இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு டைரியில் டிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குமா? இருக்கும், இல்லை, ஏன் இல்லை, இனி இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அப்போ நம்ம கூட இருக்காங்க, திரும்ப திரும்ப நம்ம கூட மட்டும்தான் இருக்காங்கன்றதையும் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். யூடியூப் ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி கிடையாது, சப்பாவுடைய செல்ல குழந்தைங்க. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், அன்பால் ஜெயிக்கலாம், அன்பு செலுத்துவோம், ஜெய் சாயிரம். ஓம் சாய்.